சமூகத்துக்குள் மீண்டும் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்படக்கூடிய நிலை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மக்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு முரணாக செயற்பட்டு வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் இன்னும் குறையாத சந்தர்ப்பத்தில் சுகாதார ஆலோசனைகளுக்கு முரணாக செயற்படுவதன் மூலம் சமூகத்துக்குள் மீண்டும் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்படக்கூடிய நிலைமை காணப்படுவதாகவும் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் குறைந்துள்ளதை அடுத்து அரசாங்கம் விடுத்திருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாது கவனக்குறைவாக இருப்பதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறியுள்ளது. கேகாலை மத்திய சந்தை பகுதியில் பாரிய தீ விபத்து. கேகாலை மத்திய சந்தை கட்டிட தொகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தீ பரவலானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் தீயினை காட்டுக்குள் கொண்டுவர இராணுவத்தினர் மற்றும் போலீசார் மக்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் தீ பரவல் குறித்து தீயணைப்பு படைப்பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்தமைக்கு எதிராக வழக்கு தாக்கல். கிழக்கு மாகாண அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்தமைக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை செயலாளர் பொன்னுத்துறை உதயரூபன் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் இந்த விவரத்தை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் கிழக்கு மாகாணத்தில் COVID-19 நிதியத்துக்கு அதிபர்கள் ஆசிரியர்களின் அனுமதியின்றி சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை பிடித்தமையானது அவர்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும். அதனை எதிர்த்து இலங்கை ஆசிரியர் சங்கம் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. கடந்த மே மாத சம்பள பட்டியலில் இருந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்களின் ஒரு நாள் சம்பளத்தின் குறிப்பிட்ட தொகை பிடிக்கப்பட்டிருப்பதோடு மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் சுகாதார விதிமுறைகளுக்கு முரணாக சில வலய கல்வி பணிப்பாளர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய திறக்கப்பட்டு விருப்பமின்றி அனுமதி பெறப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் 2020 6/12 அன்று SCFR 166 220 இலக்கத்தில் அடிப்படை உரிமை வழக்கொன்றை உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் கிழக்கு மாகாண ஆளுநர், பிரதமர் செயலாளர், மாகாண கல்வி செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ, பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை செயலாளர் பொன்னுத்துறை உதயரூபன் ஆகியோர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியை ஏற்க தயார், சஜித்தின் அதிரடி அறிவிப்பு. எதிர்வரும் August 5 பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி பதவியில் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகின்ற நிலையில் அதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி தாம் அமைதியான முறையில் வேறு கூட்டமைப்பொன்றை உருவாக்கியதாக சஜித் கூறினார். எனினும் எதிர்வரும் August 5 பின்னர் ஸ்ரீகொத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளிப்பதாக சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டினார். இதேவேளை தாம் அமைதியாக இருந்தாலும் இன்னும் பலமாகவே உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தாம் எழுந்தவுடன் யாராலும் அதனை வீழ்த்த முடியாது என ரவி கருணாநாயக்க இதன்போது மேலும் கூறினார். விடுதலை புலிகள் விடயத்தில் ரணில் மைத்திரி தீவிரம், வெளியான பகீர் குற்றச்சாட்டு. மொட்டு சின்னத்தின் போர்வையில் நாடாளுமன்றத்துக்குள் வர துடிக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அடுத்த பாய்ச்சல் என்ன என்பது குறித்து கூடிய கவனத்துடன் இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் இருள் சூழ்ந்த மற்றும் தோல்வியான ஆட்சியாக ரணில் மைத்ரி அரசாங்கம் வரலாற்றில் இடம்பெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். இம்முறை பொது தேர்தலில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வேலை செய்யக்கூடிய அரசாங்கத்தை தெரிவு செய்ய வேண்டியது மக்களின் பொறுப்பு. நல்லாட்சி என்ற பெயரில் நாட்டை அளித்தவர்கள் தற்போது புனிதர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். 2015 பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் நாட்டை அழித்தனர். ரணில் மைத்ரி ஆகியோர் பசுமாடு மற்றும் எருமை மாடு போல் இரண்டு பக்கம் இழுத்தனர். மத்திய வங்கியை கொள்ளையிட்டனர், பழி வாங்கினர். மஹிந்த ராஜபக்சவின் பிள்ளைகள் மற்றும் சகோதரர்களை சிறையில் அடைத்தனர். பௌத்த பிக்குகள், ராணுவத்தினர் மற்றும் அரச ஊழியர்களை பழி வாங்கினர். 2015 முதல் 2020 வரை நாட்டின் பொருளாதாரத்தை பூச்சியத்துக்கு கொண்டு சென்று நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகளுக்கு உயிரூட்ட முயற்சி
முயற்சித்தனர். நல்லாட்சி அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளை போஷித்த காரணத்தினால் அண்மையில் நாட்டின் பிரதான நிறுவனங்களின் இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தினர். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பிராந்தியத்தை அமைக்கும் அரசியல் அமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்தது ஜார். அப்படி செய்த நல்லாட்சி அரசாங்கத்தின் நபர்கள் தற்போது புனிதர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் நடக்கும் முன்னர் இந்திய புலனாய்வு பிரிவினர் அது குறித்து அறிவித்திருந்தனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் பிரதமரும் இதனை அறிந்திருந்தனர். போலீஸ்மா அதிபர் அறிந்திருந்தார். இந்த தாக்குதலை தடுக்க கடந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் அரசாங்கமும் என்ன செய்தனர்? எமது நாட்டு மக்களை பழி கொடுத்தனர். நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று நாட்டுக்கு கெடுதல் செய்த அரசாங்கம் வரலாற்றில் இருந்ததில்லை. அன்று நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஆரம்பித்த போது எங்களை வீதி வீதியாக அலைய விட போவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கூறினார். கட்சியை ஆரம்பித்தால் பார்த்துக் கொள்ளலாம் என கூறினார். அப்படி கூறிய மைத்ரி தற்போது மொட்டு சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறார் எனவும் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். சஜித்துக்கு எதிராக பாட்டாளி கலவரம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக பாரிய கலவரம் தொடங்கியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்தீப் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இந்த கலவரத்தில் தலைமைத்துவத்தை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் செயற்பாட்டால் தான் மங்கள சமரவீர பதவியை ராஜினாமா செய்ததாகவும் பாட்டாளி குறிப்பிட்டார். குற்றவாளிகளின் புகலிடமாக மாறிவிட்ட நாடாளுமன்றம் மங்கள சமரவீர. நாடாளுமன்ற தற்போது நம்பகத்தன்மையற்ற குற்றவாளிகளின் புகலிடமாக மாறிவிட்டதென முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மங்கள சமரவீர மேலும் கூறியுள்ளதாவது, எந்த அரசியல் பயணத்திலும் தோல்வி சாத்தியம். நான் எனது அரசியல் வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் பல தோல்விகளை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் தோல்வியைக் கண்டு ஒருபோதும் தப்பியோடியதில்லை. தோல்வியை நான் எப்போதும் வெற்றிக்கான படிக்கல்லாக பயன்படுத்த 1988 முதல் நான் அனைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றேன். நான் பல வருடங்களாக மிக பெருமளவு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளேன். 2004 118,000 வாக்குகள் என்ற எனது சாதனையை என்னால் இம்முறை முறியடித்திருக்க முடியும் என நான் கருதுகின்றேன். அத்துடன் நாடாளுமன்றம் தற்போது நம்பகத்தன்மையற்ற குற்றவாளிகளின் புகலிடமாக மாறிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் மஹிந்த வேண்டுகோள். நீதிமன்றத்தின் தடை உத்தரவையும் சுகாதார விதிமுறைகளையும் மீறியே கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அரசியல் கட்சி ஒன்றின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதை போலீசார் தடுக்க முயன்ற போதுதான் அவர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றது. தற்போதைய தேர்தல் காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்து அரசியல் லாபம் தேட முயற்சிக்க வேண்டாம் என்று எதிரணியிடம் நாம் வேண்டிக் கொள்கின்றோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கருப்பினத்தவரான ஜோர்ஜ் பிளாய்ட் அந்நாட்டு போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு கொள்ளுப்பட்டி உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக அமைதி போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மீது போலீசார் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர். இதை கண்டித்து எதிரணி அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். அது தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே பிரதமர் மஹிந்த மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவர்கள் மீதான போலீசாரின் தாக்குதலை நாம் நியாயப்படுத்தவில்லை. அதற்கு எதிரான கண்டனங்கள் அமைச்சரவை கூட்டத்திலும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு இருக்கின்ற போது அந்த உத்தரவையும் சுகாதார விதிமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டமை தவறாகும். இதை உணர்ந்து கொண்டும் உணராத வகையில் எதிரணியினர் கருத்துக்களை வெளியிடுவது கவலை அளிக்கின்றது என்றார். ராஜபக்ச ஆட்சியில் நீதிக்கு இடமில்லை, தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் ரணில். நீதி இல்லாத ஆட்சியை நடத்தி வரும் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற கலவரத்துக்கு கண்டனம் வெளியிடும் வகையில் முன்னிலை சோசலிச கட்சியால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நேற்று முன்தினம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆட்சியில் நீதி கோரி கருத்துக்களை வெளியிடுவோருக்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோருக்கும் இரத்தமும் சிறையும் தான் பரிசாக கிடைக்கும். அமெரிக்காவில் நடந்த படுகொலைக்கு நீதி கோரிய கொள்ளப்பட்டியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதற்கு கூட சுதந்திரத்தை வழங்க முடியாத இந்த அரசு தங்கள் ஆட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அராஜகங்களுக்கு நீதியை வழங்கும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலின்படி செயற்படாதவர்களை அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்துவதும் எந்த விடத்துக்கு என்றாலும் நீதி கோரி ஆர்ப்பாட்டங்களை மக்கள் நடத்தினாலும் போலீசாரையும் இராணுவத்தினரையும் ஏவிவிட்டு அவர்களை தாக்குவதும் கைது செய்வதும் தான் இந்த
அரசின் வழக்கமான செயற்பாடுகளாகும். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் இந்த அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கேற்ற மாதிரி மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் ஒன்று கூடினால் விளைவு பாரதூரமாக இருக்கும். ஜனாதிபதியிடம் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை. மிக விரைவில் பரவக்கூடிய இந்த வைரஸ் தொற்று நிலைமைக்கு மத்தியில் மக்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் அது சுகாதாரத்துறைக்கு பாரதூரமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே குறித்த விடயம் தொடர்பில் சுகாதாரத்துறையினர் ஜனாதிபதியிடம் தெளிவுபடுத்தியுள்ளனர். பெறகிராக்களை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் கலந்தாலோசிக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் சுகாதார அமைச்சர் பவித்ரா தெரிவிக்கையில், நேற்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் பெரேராக்களை எவ்வாறு நடத்துவது என்பது பற்றி விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது தலதா மாளிகை மற்றும் கதிராமத்தில் ஏற்பாடு செய்யப்படும் பெரேராக்களை பற்றி விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது பாரிய அளவில் பெரேராக்களை ஏற்பாடு செய்யப்பட்டாலும் மக்கள் ஒன்று கூடுவதற்கு இடமளிக்க கூடாது என்று சுகாதாரத்துறையினர் உறுதியாக கூறினர். இது மக்களின் சுகாதார பாதுகாப்பில் பெரும் பங்கு வகிக்கும் காரணியாகும். எதிர்பாராத விதமாக கோவிட் தொற்று உள்ள ஒருவர் இவற்றில் கலந்து கொண்டால் நாட்டில் பெருமளவான மக்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதையும் சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டினர். மிக விரைவில் பரவக்கூடிய இந்த வைரஸ் தொற்று நிலைமைக்கு மத்தியில் மக்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் அது சுகாதாரத்துறையினருக்கு பாரதூரமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதையும் சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியது. அதற்கமே இந்த கலந்துரையாடலில் மத பேரணிகள் அல்லது பெரகிராக்களை இடம்பெறும் மத வழிபாடுகள் நிச்சயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். எனினும் இவற்றுக்கு மக்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் என குறிப்பிட்டுள்ளார். இராணுவ பதவி உயர்வில் வரலாற்றை மாற்றிய கோட்டபாயா. இலங்கையில் 11வது இராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் கமில்டன் வனசிங்கவின் மகன் சஞ்சய வனசிங்க மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ வரலாற்றில் முன்னாள் இராணுவ தளபதியின் மகன் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு வழங்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது வரலாற்றில் சேர்க்கப்பட்டுள்ளது. தனது தந்தையான ஹெமில்டன் வனசிங்க இராணுவ தளபதியாக செயற்பட்ட காலப்பகுதியிலே கெடட் அதிகாரி சஞ்சய வனசிங்க இராணுவத்தில் இணைந்துள்ளார்.